பறவை சஃபர் பீடை என்பதும் கிடையாது என்று நபியல் நாயின் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் சரியானதா சரியனில் தொற்று நோய் ஏற்படும் என்று மருத்துவம் சொல்வது தவறா அப்படின்னு கேட்குறாங்க இந்த சகோதரருடைய கேள்வி என்னன்னு சொன்னால் தொற்று நோய் இல்லைன்னு ரசூசல்லா அலிஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு ஹதீசை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ தொற்று நோய் இல்லைன்னு ரசூல்லா சொல்றாங்க ஆனால் மருத்துவத்தில் தொற்று நோய் இருப்பதாக சொல்கிறார்களே ஒரு நபருக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த நபரின் புறத்திலிருந்து அவர்கிட்ட உள்ள நோய் மற்றவர்களுக்கு தொற்றும் அப்படின்னு மருத்துவம் சொல்லுதேன் அப்போ இந்த ஹதீஸ் சரிதானா ரசுல்லாவுடைய சொல்லும் மருத்துவமும் முரண்படுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஏழாவது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது அதில் நபியல் நாயம் என்ன சொன்னாங்க லா அதுவா ஓலா துயரத்தை உலா ஹாமத்தை உலா சஃபரை தொற்று நோய் கிடையாது பறவை சகுனமும் கிடையாது ஆந்தை சகுனமும் இல்லை சஃபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது இதுதான் அந்த நபியல் நாயம் சுலல்லா லிஸ்வம் அவர்கள் சொன்ன செய்தி அப்போ தொற்று நோய் இல்லைன்னு ரொல்லாக சொல்லியிருக்கிறாங்க என்பது இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் அதில் கருத்துலாம் இல்லை அப்போ தொற்று நோய் இல்லைன்னு ரசூல்லாக சொல்லியிருக்கிறாங்கன்னா நடைமுறையில் குறிப்பிட்ட சில நோய்கள் ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு பல்வேறு வழிமுறைகளில் அந்த கிருமிகள் வந்து தொற்று நோய் ஏற்படுதேன் காற்றின் மூலமாக கிருமிகள் பரவி தண்ணீரின் மூலமாக இப்படி பல்வேறு வழிவகைகளில் அவர்கிட்ட உள்ள நோய்க்கான கிருமி இன்னொரு நபருக்கு பரவி அந்த நோய் பிற நபரை தொற்றுகிறதே தொற்றுகிறது என்பதை மருத்துவம் உறுதி செய்யுது இப்படி நோய் தொற்றும் என்பது நடைமுறையில் இருக்க சொல்ல தொற்று நோய் என்பதே கிடையாதுன்னு சொல்கிறாங்களே இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதான் இந்த கேள்வியினுடைய சாராம்சமாக இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் கூட பார்க்குறோம் இப்போ மெட்ராஸ் ஐன்னு சொல்லுவாங்கல்ல மெட்ராஸ் ஐ ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு வைங்க அவரை தொட்டு நிறைய நபர்களுக்கு அடுத்தடுத்து பல்வேறு நபர்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் குறிப்பிட்ட சில நோய்கள்னால் ஒரு நபருக்கு ஏற்பட்டு விட்டால் அதை தொடர்ந்து பல நபர்களுக்கு வர்றதை பார்க்குறோம் அதுமாதிரி இந்த வைரஸ் காய்ச்சல்லாம் சொல்கிறாங்கல்ல சீசனுக்கு ஏற்படக்கூடிய சீசனுக்கு வரக்கூடிய சில வைரஸ் காய்ச்சல்கள் அது ஒரு நபருக்கு வரும் அவரை தொட்டு பல நபர்களுக்கு ரெண்டாவது மூணாவது அஞ்சாவதுன்னு சொல்லி பல நபர்களுக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் அப்போ நோய் தொற்றுகிறது ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு நோய் தொற்றுகிறது என்பது மருத்துவத்திலையும் உறுதி செய்யப்பட்ட ஒன்றா இருக்குது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் அப்போ ரசூல்லா சொன்ன ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் அது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது என்பது ரசூசல்லா அலி அவங்க சொன்ன அந்த செய்தியினுடைய விளக்கத்தை மற்றொரு நபிமொழி நமக்கு தெளிவாக உணர்த்துது இது புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினேழாவது இலக்கத்தில் பதிவான ஒரு ஹதீஸை நீங்க பார்க்கலாம் அதுல சொல்ல இப்படி சொல்லிடறாங்க தொற்றுநோய் கிடையாதுன்னு சொல்லும்போது ஒரு கிராமவாசி ஒரு சஹாபி கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேக்கிறாரு ரசூல்லா தொற்று நோய் இல்லைங்கிறாங்க அப்போ ஒரு சஹாபி கேள்வி கேக்கிறாரு அல்லாஹின் தூதரே என்னுடைய ஒட்டகம் மந்தையில் மான் போன்று துள்ளி விளையாடக்கூடிய ஆரோக்கியமான ஒட்டகம் ஒன்று இருக்கிறது நான் பார்க்குறேங்கிறார் நோய் பிடித்த ஒட்டகத்திலிருந்து ஆரோக்கியமான அந்த ஒட்டகத்திற்கும் நோய் வந்து தொற்றுகிறதே இதை நான் பார்க்கத்தானே செய்கிறேன் நீங்க தொற்று நோய் இல்லைங்கிறீங்களேன்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க இப்ப கேட்கப்படுகிற இதே கேள்வி நபியல் நாயிம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலேயே நேரடியா கேட்கப்பட்டிருக்கு அவங்க அவங்க காலத்துல எதை பார்த்தாங்களோ அப்படி கேட்குறாங்க அவங்க அதிகமாக தொடர்புள்ள உள்ளது ஒட்டகம் ஆடு இதோட தானே புழக்கத்தில் இருந்தாங்க ஒட்டகம் மந்தையில் பார்க்குறாங்க ஒரு ஒட்டகத்துக்கு சொரி சிறங்கு பிடிச்சிருச்சுன்னா அதை தொட்டு பல ஒட்டகங்களுக்கு அது பரவுது தொற்றுகிறது இதை பார்த்து கேட்குறாங்க ஆரோக்கியமான மற்ற ஒட்டகங்கள்லாம் நோய் பிடித்துள்ள ஒட்டகங்களின் மூலமாக பாதிப்படையேத்தானே செய்யுது நீங்கள் என்ன தொற்று நோய் இல்லைங்கிறீங்களேன்னு கேள்வி எழுப்பும் போது நபியல் நாயின் செலந்தாளி சிலம் அவங்க அற்புதமாக சொன்னாங்க அப்படியா சமன் ஆதல் அவ்வள அப்படி என்றால் முதலாவதற்கு நோயை ஏற்படுத்தியவன் யார் முதலாவதற்கு தொற்றச் செய்தது எது நோய் தொற்றுதுன்னு சொல்கிறீங்கல்ல ரெண்டாவது மூணாவது நாலாவது அதுக்கெல்லாம் முதலாவது ஒட்டகத்தின் மூலமாக வந்துச்சுன்னு சொல்கிறீங்க ஓகே அந்த முதலாவது ஒட்டகத்திற்கு நோயை தொற்ற செய்தது எது அந்த ஒட்டகத்துக்கு நோய் வந்ததுக்கு என்ன காரணம் அந்த ஒட்டகத்திற்கு நோய் தொற்றியதற்கு எந்த ஒட்டகம் காரணம் அதான ஃபஸ்ட் ஒட்டகம் நோய் வந்த முதல் ஒட்டகம் அதுக்கு எது காரணம்னு கேட்குறாங்க அப்போ இந்த அறிவுபூர்வமான இந்த கேள்வியை எழுப்புவதின் வாயிலாக நபியல் நாயின் சுலதாலி இஸ்லாம் அவங்க என்ன கருத்தை நமக்கு சொல்ல வருகிறார்கள் என்றால் ஒரு நபரிடமிருந்து குறிப்பிட்ட சில காரணங்களின் வாயிலாக இன்னொரு நபருக்கு நோய் தொற்றலாம் அதை இஸ்லாம் மறுக்கலை அதை நபியல் நாய் மறுக்கலை ஆனால் அதை அல்லா தான் நிகழ்த்துகிறான் என்கிற நம்பிக்கை ஒரு மூமியிடத்தில் இருக்கணும் அது அதை அறிவுபூர்வமான கேள்வியை எழுப்பி முன்வைக்கிறாங்க ஏன் நோய் வந்து தொற்றுவதன் மூலமாகவே நோய் ஏற்படும் சொன்னால் இப்போ முதலாவது ஒட்டகத்திற்கு நோயை தொற்று செய்தது எது ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேர் ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு அவர் மூலமாக ரெண்டாவது நபருக்கும் காய்ச்சல் மூணாவது நபருக்கும் அதே நோய் அப்படின்னு ஒரு அஞ்சாறு பேருக்கு வந்துருச்சுன்னு வைங்க மற்ற நபர்களுக்கு வந்ததுக்கு அந்த முதல் நபர் காரணம்னா முதல் நபருக்கு நோயை வந்ததுக்கு என்ன காரணம் அல்லாத நிகழ்த்தினால் முதல் நபருக்கு நோயை ஏற்படுத்திய இறைவன் மற்ற நபர்களுக்கும் நோயை ஏற்படுத்துகிறான் தான் அதை நிகழ்த்துகிறான் என்பதை என்று நபி அவங்க சிலம்பவங்க தான் இதை நிகழ்த்துகிறான் என்கிற நம்பிக்கையை நமக்கு போதிக்கிறாங்க இந்த இதையும் நாம நடைமுறையில பார்க்கணும் நோய் வந்து தொற்றுவதின் மூலமாகவே நோய் ஏற்பட்டு விடும் அப்படின்னு இருந்தால் அனைவருக்கும் தொற்றுதான் ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழுவில் ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னு வைங்க மிச்சம் உள்ள ஒம்பது நபருக்கும் நோய் வருதா ரெண்டு பேருக்கு வருது ஏழு பேருக்கு வராமல் போயிடுது பத்து பேர் அஞ்சு பேருக்கு வருது அஞ்சு பேருக்கு வராமல் போகுது அப்போ நாலு பேருக்கு தொற்றுகிறது அஞ்சு நபருக்கு தொற்றாமல் போய்விடுகிறது அப்போ நோய் பக்கத்தில் இருந்தாலே தொற்றும் கிருமியின் மூலமாக பல்வேறு வழிமுறைகளில் தொற்றுவதின் வாயிலாக நோய் வரும்னு சொன்னால் மற்ற நபர்களுக்கு ஏன் தொற்றலை ஒரு குடும்பத்திலே பார்க்குறோமே ஒரு குடும்பத்திலேயே பிள்ளைக்கு நோய் இருக்குது பெற்றோருக்கு நோய் வரலை அடுத்தவர்களுக்கு நோய் ஏற்படுகிறது ஒரு தெருவில் உள்ள அனைவருக்கும் நோய் தொற்றுவது கிடையாது ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நோய் தொற்றுவது கிடையாது ஒரு நபருக்கு வருகிறது ஒரு நபருக்கு வரலை தகப்பனுக்கு வருது தாய்க்கு வரலை பிள்ளைக்கு வருது சகோதரர்களுக்கு வரலை அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹுதான் அதை நிகழ்த்துகிறான் என்று ஒரு நம்பிக்கையை நபி நாயிம் சல்லா அவங்க நமக்கு சொல்றாங்க அப்போ நோய் தொற்றும் என்பதை மு முற்றாக இஸ்லாம் வந்து மறுக்கல தொற்றலாம் அல்லாஹு நாடிதான் நோய் ஏற்படுகிறது நோயை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹுதான் அதை எப்போவுமே நம்ம ஞாபகத்தில் வைத்துக் வேண்டும் அல்லாஹு தான் அதை நிகழ்த்துகிறான் என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது இந்த போதனையை ரசூல்லா நமக்கு போதிக்கிறாங்க அதனால தான் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க புகாரில் ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவான ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் இதா சமி அத்தும் பிஹி பி அருளின் ஃபலா தகுதுமு அலைஹி ஒய்தா வக்க அபி அருளின் ஒன் தும் பிஹா ஃபலா தஹ்ருஜு ஃபிராரம் ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நோய் பரவி கொண்டிருக்கிறது கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அந்த ஊருக்கு போகாதீங்க அதே வழியில் இன்னொரு சைடு சொல்ல சொல்கிறாங்க அந்த ஊரில் உள்ளவங்க வேறு எங்கேயும் நீங்கள் மாறாதீங்க நோய் நமக்கு வந்துடுமோ இவருக்கு வந்து விட்டது அதனால் நமக்கும் வந்துடும் என்று சொல்லி அந்த ஊரிலிருந்து எல்லோரும் ஏனைய நபர்களுக்கு புறப்பட்டு செல்லாதீர்கள் ஒரு ஊரில் கொள்ளை நோய் ஏற்பட்டு விட்டதா வெளியூரில் உள்ள யாரும் அந்த ஊருக்கு போகாதீங்க அந்த ஊரில் உள்ளவங்க யாரும் வெளியூருக்கு போகாதீங்கிறாங்க அபியல் நாயம் செல்லதாழி அவங்க இந்த செய்தியை ஏன் சொல்கிறாங்க நோய் பரவுவதற்கான முகாந்திரம்லாம் இருக்கு அதன் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து விடக்கூடாது படைத்த ரபுல் இறைவனை உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நல்லது கெட்டதை இயக்கி கொண்டிருக்கிற அந்த இறைவனை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நபியல் நாயம் செலவாளி சிலமங்க நமக்கு அதை சொன்னாங்க இதை நாம் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக